உங்கள் கையில் வளையல் போடும்போதும் சாரி கட்டிக்கும் போதும் நெத்தியில் போட்டு வச்சுக்கும் போதும் நீங்கள் அப்படியே என் கண்ணுக்கு ரொம்ப நல்ல ஒரு மனைவியாக மட்டும்தான் தெரியுறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் உங்களை என் வாழ்க்கையோட துணையாக என் மனசார காதலிக்கிறேன். அப்படியா? அப்போ போலீஸ் ஆபீசர் யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட காதல் வரலையா? இல்ல இல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல சந்தியா. உண்மையை சொல்லட்டுமா? இன்னைக்கு நான் உங்களை அந்த போலீஸ் ஆபீசர் ட்ரெஸ்ல பார்த்தேன்ல, ரொம்ப கண்டிப்பான போலீஸ் ஆபீசர் மாதிரியே இருந்தீங்க. காதலிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு உங்களோட கையை பிடிக்கவே ரொம்ப பயமா இருந்தது. அது சரி, என்னங்க உங்களுக்கும் பயம் எல்லாம் வருமா? இன்னைக்கு பயந்தேன், ஏன்னா அது வேற ஒன்றும் இல்லை. அப்போ நீங்க பிள்ளையார் கோயில் தெருவில் இருக்கிற சூர்யாவோட மனைவி மாதிரி தெரியல. ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் யூனிஃபார்மோட ஒரு ஐபிஎஸ்ஸா சந்தியாவா தான் தெரிஞ்சுங்க. சரி, இப்ப நாம் பிள்ளையார் தெருவில் இருக்கிற சூர்யாவோட மனைவி தான். இப்ப நீங்க கை பிடிச்சிக்கலாம்ல? இங்க பாருங்க சந்தியா, நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க சிரிக்கும் போது என் மனசுல எந்த கவலையும் எந்த பயமும் இல்லை. அதனால நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. இப்ப சொல்லுங்க சந்தியா, இப்ப உங்க முகத்துல இருக்கிற இந்த சிரிப்பு எப்பவும் இப்படியே இருக்கும்ல? நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தை மறந்துடணும். உங்க தோள்ல குடும்ப பாரத்தை சுமந்தீங்கன்னா ட்ரைனிங்ல நான் கொடுக்க போற பாரத்தை நீங்க எப்படி சுமப்பீங்க? அடுத்த 11 மாசத்துக்கு நீங்க வெளி உலகத்தை விட்டு முழுமையா உங்களோட உறவு எல்லாத்தையும் அறுத்துக்கணும். இங்க இருக்கிற முக்கியமான விதிகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த கேம்பஸ்ல ஆம்பளை பொம்பளைங்கிற பேதமே கிடையாது. அதனால என்ன மன்னிச்சிருக்க, யாரோட ரூமையும் மாற்ற முடியாது.
நீங்க பண்டிகை கொண்டாட வந்தியா இல்ல ஐபிஎஸ் ட்ரைனிங் எடுத்துக்க வந்தியா? உன்னால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண முடியலன்னா உன் சாமான எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு இந்த நிமிஷமே உன் வீட்டுக்கு போயிடு. என்னாச்சு சரோஜா, கோயில் இருக்கிற கடவுள்னால கூட உனக்கு சந்தோஷம் தர முடியலையா என்ன? இந்த வித்தியாசமான உலகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் யாருக்கு தாங்க நிம்மதி வரும்? இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களும் ரொம்பவே வித்தியாசமா இருக்காங்க. இங்க பாருங்க, சந்தியாவோட கனவுகள் நனவாகணும்னு நான் சம்மதிச்சேன். நான் எந்த தப்பும் பண்ணிடலையே. நீங்க கேட்டீங்கல்ல, அந்த பெரிய ஆபீசர் என்ன சொன்னாங்க? வீடு வாசல் எல்லாம் மறந்துடணுமா, உறவுகளை எல்லாம் கூட மறந்துடணுமா? ஒருவேளை சந்தியா உண்மையிலேயே நம்மளை மறந்து போயிடுவாளாங்க. இந்த 11 மாசமும் அவங்க நிறைய சொல்லி கொடுக்க போறாங்க. அதை வச்சு எல்லாருமே அந்த பெரிய ஆபீசர் மாதிரி ஆயிட மாட்டாங்கல்ல? அத நினைச்சாலே எனக்கு இதயமே வெடிச்சிடும் போல இருக்குங்க. சரோஜா, நடக்காத ஒரு விஷயத்தை நினைச்சு உன் மனசை ஏன் இப்படி வருத்திக்கிற? வெள்ள துணியில எல்லா கலரும் ரொம்ப சுலபமா பிடிச்சிக்கும். நம்ம சந்தியா மருமக குடும்பத்தோட அன்பு அரவணப்புங்கிற வண்ணத்தால பூசப்பட்டவன். அவளுக்கு இந்த சூழ்நிலையால எந்த மாற்றமும் ஏற்படாது. அவ லட்சத்துல ஒருத்தி, மொத்த குடும்பத்தையும் கைகோத்து கூட்டிட்டு போறவன். அவ மாறவே மாட்டா சரோஜா, நீ கவலைப்படாத. வீட்டையும் குடும்பத்தையும் கைகோத்து நடப்பா, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இந்த 11 மாச ட்ரைனிங்க்கு அப்புறம் இந்த நாட்டுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் கிடைச்சிருவாங்க. ஆனா நான் என் மருமகளை தொலைச்சிடக்கூடாது. ஐயோ அண்டவார அம்மா, ஒரே நாள்ல இத்தனை விதிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஒருவேளை சந்தியா அவங்க கூட எல்லாம் சேர்ந்து அவளோட மனசும் சேர்ந்து மாறி போயிடுச்சுன்னா? எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு அந்த மீட்டிங் நடந்தது இல்லைங்க, அதுல அவங்க என்ன சொன்னாங்க? வந்து இவங்களுக்கு நாட்டோட எந்த மூலையில வேணாலும் வேலை கிடைக்கும் சொன்னாங்கல்ல. இவங்களும் என்னோட சந்தியா மருமகளை ஏதாவது ஒரு மூலையில தூக்கி போட்டுருவாங்களோன்னு தோணுதுங்க. கடவுளே, நான் என்ன பண்றது? நம்மளோட மருமக சந்தியா நம்ம எல்லாரையும் ஏமாத்திட மாட்டா இல்லங்க? எனக்கு இங்க பாருங்க, நான் ஏங்க இதுக்கு சம்மதிச்சேன்? நான் ஏங்க இப்படி ஒரு முடிவெடுத்து தொலைச்சேன்? மாமி, இங்க பாத்தீங்களா, இதை நான் அடையாம விட மாட்டேன். இது நான் உங்க ரெண்டு பேருக்காகவும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும், சுலபமான விஷயம் கிடையாது. நான் முதல் நாள்லேருந்து முழு முயற்சி எடுக்க போறேன். என்னோட புள்ள எதுக்காக இதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாமா? மம்மி, இன்னைக்கு நான் இதை அடையிறேனும் வேண்டுதலை கேட்டுட்டாருங்க. எந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு நான் மனசு குழம்பி இருந்தேனோ அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு வழிகாட்டிட்டாரு. எங்க போற சரோஜா?
இந்த தண்டனை முடிய இன்னும் 12 மணி நேரம் இருக்கு. எப்பதான் முடியுமோ தெரியல. இந்த வீட்டு வேலை எல்லாம் எப்பதான் முடியுமோ? என்னாச்சு கண்ணா? உன்னோட அத்தர்கால சுட்ட கத்திரிக்காய செஞ்சிட்டு இருக்க பாரு. அந்த கத்திரிக்காயோட சேர்ந்து உன்னோட அத்தையும் நல்லா தீஞ்சுக்கிட்டு இருக்க. அம்மா போய் கொஞ்சம் மசாலா போட்டு வரட்டுமா? சவிதா, சவிதா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன கத்திரிக்காய் பண்ணிட்டு இருக்கியா? எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சவிதா. அது மேல அப்படியே கொஞ்சம் பூண்டு இஞ்சியும் போட்டு அது மேல கொஞ்சோண்டு உப்பையும் மிளகா துளியும் போட்டோன்னா அதுக்கப்புறம் அது சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் தெரியுமா? பரவாயில்ல, நீ செஞ்சிடலாம். அது கூட வேணும்னா பூண்டு சட்னி, பூந்தி போட்ட ராய்தா, கூடவே சப்பாத்தியும் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடும்ல. ஐயோ என்ன சவிதா, நீ நான் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். நீ இதை உண்மை நம்பிட்டியா? நீ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவ சவிதா. மீனாட்சி, இது உங்களுக்கு ஹோட்டல் மாதிரி தெரியுதா? நீங்க ஆர்டர் பண்றதெல்லாம் நான் செஞ்சு செஞ்சு கொடுக்கணுமா? இந்த கிச்சன்ல இருக்க வரைக்கும் எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செஞ்சு தருவேன். நாளைக்கு கடைசி நாள், அதுக்கப்புறம் நீங்க தான் சமைக்கணும். சவிதா, சப்பாத்தி இருந்தா நல்லா இருக்கும். விக்ரம் அண்ணாக்கு 4 சப்பாத்தி, இவங்களுக்கு 3. ஒண்ணு கண்டிப்பா எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன். ஏன்னா நீ கத்திரிக்காய் வேற சமைச்சிட்டு இருக்கல, எனக்கு வேற ரொம்ப பிடிக்குமா, அதான் கொஞ்சம் சாப்பிடலாம்னு பாக்குறேன். எதுக்காக 4 ரொட்டி பண்ணிருக்கேன். கஸ்தூரிக்கு 3, சோட்டுக்கு 3, அப்புறம் பிரீத்தி அன்னைக்கு 3, எல்லாத்தையும் சேர்த்தா 20 சப்பாத்தி. என்ன சவிதா, நீ என்ன வருதமா என்ன? இவ்வளவு பேருக்கு சமையல் பண்ணிட்டு நீ என்ன பட்டினியா இருப்பியா என்ன? உன்னோட ரொட்டியும் சேர்த்துக்க என்ன? மீனாட்சி, வேற யாரையாவது மறந்துட்டா அதையும் சொல்லிடு. ஐயோ என்ன சவிதா, நீ எனக்கு என்ன எனக்கு பிறந்த நாளா சொல்லு. நான் இந்த ஏரியால இருக்க எல்லாரையும் போய் கூட்டிட்டு வரதுக்கு வெறும் 24 ரொட்டி தானே பண்ண போற? சீக்கிரமா செஞ்சிடல அண்ணி. வெறும் 24 சப்பாத்தி இல்ல, 24 சப்பாத்தி செய்யணும். 1 மணி நேரம் சமைச்சாதான் சப்பாத்தி ரெடி ஆகும். அதை செஞ்சுட்டு பாத்திரம் வேற கழுவணும்ல. எங்க அம்மா ஏன் தான் இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாங்களோ தெரியல. எனக்கு என்னவோ நான் உங்க பொண்ணே இல்லைன்னு தோணுது. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா சவிதா? நீ எல்லா வழியும் இப்படி கஷ்டப்பட்டு செய்யறத என்னால சத்தியமா பார்க்கவே முடியல சவிதா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? நீயும் என்னோட தங்கச்சி மாதிரி தான். உன்னை எல்லாரும் தேவையில்லாம வேலை வாங்குறாங்களோன்னு எனக்கு தோணுது. குழந்தைய பாத்துக்கிற வேலை மட்டும் இல்லைனா சவிதா, நான் கண்டிப்பா உனக்கு என்ன முடிஞ்ச உதவியை செஞ்சிருப்பேன். ஆனா இப்போ உன்னோட மனசுக்குள்ள ஒன்று ஓடிட்டு இருக்கோம்ல சவிதா. உன்னோட சின்ன அண்ணிய நல்லா திட்டணும், அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கணும்னு உனக்கு தோணுதா இல்லையான்னு மட்டும் சொல்லு சவிதா. எப்படியாவது அவளை பழி வாங்கி தீரணும் இல்லையா? இங்க பாருமா சந்தியா, நீ எனக்கு வாக்கு கொடுத்த இல்லம்மா, அதை எப்படி காப்பாத்த போறன்னு நீ குழம்பிக்கிட்டு இருந்தல்ல. இங்க பாரு, உன் முன்னாடி இங்க என்ன இருக்குன்னு பாரு. நம்ம ரெண்டு பேரோட பிரச்சனைக்குமான தீர்வு இதுதான். நீங்க சொல்றது கரெக்ட் தான், அதேதான். ஆனா நீ என்ன செய்ய போற சவிதா? இந்த மாதிரி ஏமாத்துக்காரங்க முன்னாடி நீ என்ன பண்ண முடியும்? நீயும் எனக்கு இருக்க ஒரே ஒரு நாத்தனார், ரொம்ப அப்பாவி வேற, அதான் உன்னை எல்லாரும் ரொம்ப ஏமாத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட சின்ன அண்ணி எவ்வளவு புத்திசாலின்னு உனக்கே தெரியும்ல. கண்டிப்பா உன்னை பத்தி அத்தை கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. ஆமா அண்ணி, நான் உண்மையிலேயே வெகுளிதான். ஆனா நீங்க நீங்க பயங்கரமா பிளான் பண்ணுவீங்களே. நீங்க ஒரு பெரிய குள்ள நிறையாச்சே, அதனால நீங்களே ஒரு நல்ல ஐடியாவா சொல்லுங்க. அத வச்சு நான் பிரீத்தி அன்னைக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்க. கத்திரிக்காய் தீய ஆரம்பிச்சிருச்சு பாரு. நான் ஒண்ணும் அவ்வளவு புத்திசாலியெல்லாம் இல்லம்மா. எனக்கு மட்டும் மூளை வேலை செஞ்சிருந்தா நான் இந்நேரத்துக்கு எல்லாரும் திட்டுற கேள்வி வாங்கிட்டு இருந்திருப்பேன். நான் எழுதி படிக்கிறதுல கூட 0 தான் தெரியுமா. 4ஆம் கிளாஸ் நான் ஃபெயில் ஆயிட்டேன். நீதான் ரொம்ப படிச்சவல்ல சவிதா, அந்த படிப்பை வச்சு ஏதாவது யோசிச்சு பாரு, நல்லா யோசிச்சு பாரு. சரிங்க அண்ணி. விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானே எனக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, அதை நான் அனுபவிச்சுக்கிறேன். நீங்க என் மேல உயிரே வச்சிருக்கேன்னு சொல்றீங்க அண்ணா. என்ன இதெல்லாம், நான் என்னோட நாத்தனார அப்படியே விட்டுருவேனா அண்ணா? அட, உன்னோட மீனாட்சி அண்ணி நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், நான் உதவி செய்யாம எப்படி? இரு, நானே யோசிச்சு பாக்குறேன்.
சவிதா, ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன இவ்ளோ யோசிக்கிற சவிதா? நான் சொல்றதை யோசி, இதுதான் சரியான நேரம். என்ன இந்த வாய்ப்பு உனக்கு திரும்பவும் கிடைக்க போறது இல்ல சவிதா. சீக்கிரம் சொல்லு, இந்த காரியத்தை பண்ணலாமா? இனிமே பாரு, என்ன ஒரு வேலைக்காரன் நினைச்சிட்டாங்கல்ல, பிரீத்தி அன்னைக்கு நல்ல பாடம் கத்துக் கொடுக்கறேன். கண்ணா, சாயந்தரம் உன்னோட பிரீத்தி சித்தி வருவாங்கல்ல, அவளை வரவேற்கிறதுக்கு அம்மா ஒரு வெடியை வச்சிருக்கேன். ரொம்ப ஜாலியா இருக்க போது பாரு. நான் சொல்லட்டுமா? நீ உன்னோட அப்பா கிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு. இப்பெல்லாம் என் மேல ரொம்ப கோபமா இருக்காரு, சரியா? வாடா செல்லுமே, வா வாமா. இப்படி வா, இங்க பாரு சந்தியா. இதுதான் நம்ம ரெண்டு பேரோட பிரச்சனைக்கான ஒரே தீர்வு. அம்மா சந்தியா, நீ எனக்கு வாக்கு கொடுத்த இல்லம்மா, நான் சந்தியா கிட்ட இருந்து ஒரு சத்தியத்தை எதிர்பார்க்கிறேன். அம்மா சந்தியா, நீ உன்னோட கனவை நிறைவேற்றிக்கோ, ஆனா எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடு. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் தான் நீ ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கணும், ஆனா என்னோட வீட்டு பொறுப்புகள் நீ என்னைக்குமே விலக கூடாது. அதை எப்படி காப்பாத்த போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தல, குழம்பிக்கிட்டு இருந்தல. இங்க பாரு, உன் முன்னாடி என்ன இருக்குன்னு பாரு. நீ செயல்ல இறங்க வேண்டியதுதான் பாக்கி, பலன் அவங்க கொடுப்பாங்க. இது எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சுன்னு வச்சுக்க, நீ எனக்கு கொடுத்த சத்தியத்தை உன்னால கண்டிப்பா காப்பாத்த முடியும். நீ கண்டிப்பா இத ஜெயிச்சே ஆகணும். என்ன ஆனாலும் சரி, நீ எப்படியாவது ஜெயிச்சாகணும். உனக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், இங்க பாருமா இந்த கப் இருக்கே, உன்னோட ட்ரைனிங்ல வைக்க போற எல்லா பரீட்சையிலையும் முதல்ல வரவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க. அது இப்பதான் எனக்கு தெரிய வந்ததுமா. பாரு சந்தியா, வந்து யார் இந்த கப்பை ஜெயிக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு விருப்பமான இடத்த, அத என்னன்னு சொல்வாங்க, அத டியூட்டி டியூட்டி எடுத்த தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்காம். வந்து உன்னோட ரூம்க்கு எதிர்த்தாப்புல ஒரு பையன் இருக்கால, அவன்தான் சொல்லிட்டு இருந்தான். மம்மி, நான் இது எல்லாத்தையும் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இதை அடைஞ்ச எனக்கு பெஸ்ட் கேண்டிடேட் அவார்டு கிடைக்கும் மம்மி. இந்த ட்ராஃபி யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு அவங்க ஊர்லேயும் போஸ்டிங்கும் அவங்களுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அது மற்றவங்களுக்கு கிடைக்காது. நான் எல்லாரையும் விட பெஸ்ட்டுன்னு இதை அடைஞ்சு நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருமா, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீ நிறைய கப்பெல்லாம் ஜெயிச்சிருக்க, நிறைய போட்டிகள்லையும் ஜெயிச்சிருக்க. ஆனா அந்த கப்புக்கெல்லாம் இவ்வளவு மதிப்பு இல்லை, ஆனா இந்த கப்புக்கு நிறையவே மதிப்பு இருக்கு. அதனால நீ இந்த கப்பை கண்டிப்பா ஜெயிச்சே தீரணும். என்ன ஆனாலும் சரி, இந்த கப்பை நீ ஜெயிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க உன்கிட்ட வந்து உனக்கு எங்க டியூட்டி வேணும்னு கேட்பாங்க,
அப்ப உன்னோட வாயில இருந்து ஒரே ஒரு பதில் தான் வெளியில வரணும். என்னோட ஊருன்னு. செய்வேல சந்தியா. எனக்கு இது போதுமா? இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இனிமே எல்லாம் சரியாயிடும். உன்னோட கனவு நனவாகும். அது கூட என்னோட கனவு நிறைவேறிடும். அதோட என் பையன் சூர்யாவும் தனியா வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால நீ எப்படியாவது இந்த கப்ப கண்டிப்பா ஜெயிச்சே தீரணும் சந்தியா. சொல்லு சந்தியா, எனக்கு நம்பிக்கையை கொடு. நீ இந்த கப்ப ஜெயிப்ப இல்ல, அத்தையோட ஆசையை நீ நிறைவேற்றுவேல. சொல்லுமா சந்தியா, பதில் சொல்லு. இங்க உட்காருங்களே. இது என்னதா?